நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நான் ஏற்கனவே சொல்லிவிட்ட ஒரு விஷயத்தை திரும்ப பேச இருக்கிறேன். ஒரு முறை அல்ல, நான் இதற்கு முன்பு நான் இப்பொழுது பேச போகிற விஷயம் இரண்டு முறை பேசிவிட்டேன் என்று நினைக்கிறேன். இது மூன்றாவது முறை. மூன்றாவது முறை பேசக்கூடிய அளவிற்கு இந்த விஷயத்திற்கு என்ன அவசியம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் பலர் சிந்திக்கலாம். இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது ஒரு கொடூரமான வியாதிக்கான காலகட்டம். பல அறநூல்கள் சொல்லி, பல அறிஞர்கள் சொல்லி, திருவள்ளுவர் அவ்வை பிராட்டி என்று பல சான்றோர் பெருமக்கள் இப்படித்தான் வாழணும், இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி நாம கேட்டோமா அப்படின்னா இல்லை. ஆனால் ஒரு அழுக்கு கிருமி, ஒரு முள்ளுருண்டை கிருமி இன்றைக்கு வெயித்து நம்ம வச்சு செய்யறதுன்னு சொல்லுவா இல்லையா, நம்மள எல்லாம் அது வந்து வெயித்து செய்து கொண்டிருக்கிறது. அது தினந்தோறும் நம்மை ஒரு முறைக்கு பல முறை கை கழுவ வைக்கிறது, கால் கழுவ வைக்கிறது, இரண்டு முறை குளிக்க வைக்கிறது, எட்டி நின்று பேச வைக்கிறது, எச்சில் தெரிக்காமல் பார்த்து கொள்ளுகிறது, அடுத்து சத்துள்ள ஆகாரங்களை கவனமாக சாப்பிட வைக்கிறது, அப்புறம் உப்பு மிளகு இதையெல்லாம் தினசரி காத்தால எழுந்த உடனே சாப்பிட வைக்கிறது, அப்புறம் சித்த வைத்தியத்தின் மேலே நாட்டம் கொள்ள வைக்கிறது, கீரைகளை தேடி சென்று உண்ண வைக்கிறது, இதையெல்லாம் காலகாலமாக நம் முன்னோர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நாம கேட்கவே இல்லை, இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு பர்கர் பீஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திசை மாறி போனோம். நம்ம வந்து எப்படி எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படி எப்படியெல்லாம் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம் கலாச்சாரத்தை ஒரு உலக பொது கலாச்சாரமாகவே அது ஆகிவிடும். இன்றைக்கு இந்த கொரோனாவுக்காக மட்டும் பயந்து கொண்டு இப்படி இல்லாமல் எப்பொழுதும் நாம் இப்படி இருந்தால் நமக்கு அது ஆரோக்கியம் அப்படின்னு நாம் பேசல, உலகத்தில் மற்ற மதத்தவர்கள், விஞ்ஞானிகள், உலகத்தவர்கள் இன்றைக்கு பேசுகிறார். எப்பொழுதுமே இனிமே இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்பொழுது வந்திருக்கிற இந்த கொரோனா போல இனிமே இன்னும் புதுசா கிருமிகள் வரக்கூடும். அப்படி வரும்பொழுது நாம அவைகளை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் இப்படி ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தால்தான் சாத்தியம். இதை ஆச்சாரம் என்கின்ற முறையில நம் மதம் நமக்கு சொல்லி கொடுத்திருந்தது. ஆனால் அதை எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அதை தீண்டாமையோடு சம்பந்தப்படுத்தி அது தீண்டாமை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப தவறாக புரிந்து கொண்டு பேசியவர்கள் உண்டு. இந்த ஆச்சாரத்தை தீண்டாமையாக்கி கடைபிடித்தவர்களும் உண்டு. ரெண்டையும் சொல்லணும். இது ஆச்சாரம், இது ஆரோக்கியத்திற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாமல் இதை வைத்து கொண்டு தன்னை மிக பெரிதாக கருதி கொண்டு மனிதர்களை இழிவுபடுத்திய சம்பவங்களும் உண்டு. ரெண்டுக்கும் இங்க இடம் இருக்கு. இப்ப நான் இதை எதுக்கு இவ்வளவு பீடிகையோடு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த கொரோனா கிருமி ஒரு எனக்கு தெரிந்து ஒவ்வொருவருடைய சர்க்கிள்ல, இப்ப நமக்கு ஒரு 100 பேரை தெரிஞ்சிருக்கும் சொன்னா, அந்த 100 பேர்ல ஒருவராவது கொரோனாவுக்கு இன்றைக்கு பலியாகி இருக்கிறார். நமக்கு அது வந்து ஒரு அச்சத்தை தருகிறது. இப்படி 100 பேருக்குள்ள வந்துருத்தே அது நம்மளை நோக்கி வருவதற்கு அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு அரசாங்கமும் தினந்தோறும் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறது. கூட்டமாக கூடாதீர்கள், விலகி நின்று பேசுங்கள், முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள், கையுறை தரித்துக் கொள்ளுங்கள், நன்றாக கை கழுவுங்கள், சானிடைசர் போட்டு கழுவுங்கள், கிருமி வெப்பத்தான் சாகும், அதே போல கபசுர குடிநீர் தினந்தோறும் குடியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்புறம் கீரை உணவு நிறைய எடுத்துக்கொள்ளுங்கள், சத்துள்ள இம்யூன், இந்த இந்த கிருமியை ஜெயிப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்ன அப்படின்னு சொன்னா, உடம்புல எதிர்ப்பு சக்தி தான், மருந்து மாத்திரை எல்லாம் அப்புறம்தான். பாட்டாளி மக்கள், தெருவில் இழங்கி வண்டி இழுக்கிறவன், சாக்கடை அள்ளுகின்றவர்கள், குப்பை அள்ளுகின்றவர்கள், விறகு உடைப்பவர், வேர்வை அப்படியே உடம்பிலிருந்து பெருக பெருக பணியாற்றுகின்ற பாட்டாளி பெருமக்களுக்கு எல்லாம் இது வந்ததா தெரியல. எங்கேயாவது ஒன்று ரெண்டு அவர்கள் அவர்களுக்கு ரொம்ப உடல் நலிவு காரணமா வந்திருக்கலாம். 99 பேருக்கு இவர்களுக்கெல்லாம் அது வரல. இன்றைக்கு அவர்கள் தான் முன்கள பணியாளர்களாக இருந்து தொண்டாற்றி கொண்டிருக்கிறார். அப்போ அவர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, அது வந்து இந்த வியாதியை வந்து தடுத்து நிறுத்தி விட்டது. அதனால இப்படி எல்லாம் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அரசாங்கம் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில ஒரு கவசம், ஒரு நாம வந்து இந்த மாதிரி வியாதிகளில் இருந்து தப்பித்து நமக்கு நல்லது நேர்வதற்கென்று நம்முடைய ஆன்மீகத்திலேயும் நமக்கு ஒரு நல்ல வழி இருக்குது. அதாவது பொதுவாக நோய்வாய்ப்பட்டவர்கள் ரொம்ப துன்பப்படுகிறார்கள்.
அப்படி துன்பப்பட்டு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் குணப்பாடு இல்லாமல் போகும்பொழுது அந்த இடத்துல இன்னொரு விஷயம் தேவைப்படுறது. மருந்து மாத்திரைக்கு மேல ஒண்ணு தேவைப்படுது. மருந்து மாத்திரைக்கு மேல என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா இருக்கு, அருள். அருள் அப்படிங்கிற ஒரு விஷயம், அனுகிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த சக்தியும் சேரும் பொழுது பூரண பரிபூர்ணமான குணம் நமக்கு ஏற்படுகிறது. அருள் சார்ந்த விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம், நமக்கு அது ரொம்ப அவசியம், தேவை. அந்த அருள் சார்ந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது இறைவனுடைய பரிபூர்ணமான கருணை, அனுகிரகம். அது அதை பெறுவதற்கு வந்து ஒரு வழியை பெரியவர் காட்டியிருக்கிறார். நாராயணயத்தில் தசகம் எட்டில் உள்ள 13வது ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை நான் இப்ப சொல்றேன். அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே வமித் முக்தா முத்தாபிதபத்மயோனி அனந்தபூ மாமரோக ராசியம் நிருந்தி வாதலய வாசா விஷ்ணே விஷ்ணு. இதை வந்து படிக்கிறதுக்கு கூட ஒரு முறை இருக்கு. ஒரு குரு மூலமாக உபதேசிக்கப்படும் பொழுது அந்த சப்த பிசகு இல்லாமல் நாம சொல்ல முடியும். நான் கூட இன்னும் சரியா சொல்லலாம், சொல்லணும். இந்த அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் ஆரம்பத்துல நம்ம தப்பா படிச்சா கூட பரவாயில்ல. அவன் அருளாலே நம்ம போக போக நமக்குள்ள நல்லபடியாக உட்கார்ந்த பிறகு உச்சரிப்பு தானா சரியாயிடும்ன்ற, இல்லைனா உச்சரிப்பை கேட்டு தெரிந்து கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோ. இது குருவாயூரில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் முன்னாலே அங்கிருந்த பெரும் பக்தரான நாராயண பட்டத்ரி அப்படிங்கிறவர் பாடினது. குருவாயூரப்பன் மேல் பாடின நாராயணியம். நாராயணியம் வந்து ஒரு பெரிய விஷயம். நாராயணியத்தை இன்றைக்கு பலர் அற்புதமான சொற்பொழிவாக தருகிறார்கள். கேட்க கேட்க ரொம்ப ஆனந்தமா இருக்கும். நாராயண பட்டத்திரியுடைய பக்தியை நினைக்கும் பொழுது இப்படியெல்லாம் பக்தி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். அவர் ஒரு மிகப்பெரிய காரியம் செய்தவர். அவருடைய குருவுக்கு வியாதி இருந்தது. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, தன்னுடைய குரு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறார், குருவினுடைய வியாதியை எனக்கு கொடுத்து என்னுடைய குருவை விடுதலை செய், அவருக்காக நான் வந்து அந்த வியாதியை தாங்கிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி குருவோட வியாதியை தான் வாங்கிக்கிறார். தான் வாங்கி கொண்ட வியாதி தீரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கிருஷ்ணன் முன்னால பிரார்த்தனை செய்து கொண்டு பாடியதுதான் நாராயணியம். இந்த பாடலை கேட்டு கிருஷ்ணன் பிரசன்னமாகி அவருக்கு கிருஷ்ணன் அனுகிரகம் பண்றான், அவருடைய வியாதி குணப்படுகிறது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இதை சொல்லும் பொழுது நாமும் நாராயணி பட்டதிரிய போல ஆறோம். அப்ப அவருக்கு கிடைச்ச அந்த அனுகிரகம் நமக்கும் கிடைக்கிறது. இது வந்து ஒரு தாந்திரீக குறுக்கு வழி. நம்ம மதத்துல வந்து யந்திர மந்திர தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வழி போக்கு இருக்கு. நமக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவா பண்ணி வச்சிருக்கக்கூடிய விசேஷம். அவர்கள் சாட்சி, எனக்கு கிடைச்சிருக்கு, நான் பக்தியோடு இருந்தேன், அதே போல நீங்களும் பக்தியோடு இருந்து எனக்கு கிடைத்தது உங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது ஒரு பாத்திரத்துல ஜலத்தை வைத்துக் கொண்டு அதில் நம் கைவிரல்களை நனைத்து கொண்டு ஒரு 9 முறை இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அந்த ஜலத்தை நாம குடிச்சுடுறது அப்படிங்கிறது ஒரு, அது ஒரு மருந்து சாப்பிட்ட மாதிரி. இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு மண்டலம் 48 நாட்கள் பக்தியோடு, ரொம்ப முக்கியம், ஒன்னு ரெண்டுன்னு வாய்ப்பாடு சொல்ற மாதிரி மனசை எங்கேயோ வச்சுட்டு இதை சொல்லிட்டா நடந்துரும் அப்படிங்கிறது அல்ல. மனசு தோயணும், கிருஷ்ணன் கிட்ட தோயணும், அவன் திருவடியில தோயணும், உருகணும். அதுலதான் விஷயமே இருக்கு. சொற்கள் அவருடையது, சொல்லும் உடல், சொல்லும் குரல் நம்முடையது. இந்த குரலுக்குள்ள நாம சேர்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா பக்தி, அசாதாரண பக்தி, உருக்கம் உள்ள பக்தி. அந்த பக்தியோடு இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்லும் பொழுது நமக்கும் நற்கதி ஏற்படுகிறது. இந்த கொரோனா காலத்துல கொரோனா அச்சம் இல்லாமல் நாம் இருக்கணும்னு சொன்னாக்கா, நாம் வந்து கை கழுவுறதாகட்டும், அதை மருந்து மாத்திரை சாப்பிடுறதாகட்டும், இம்யூனை அதிகப்படுத்தி கொள்றதாகட்டும், அரசு சொல்லுகிற அத்தனை விதிகளையும் பின்பற்றும் பொழுது, நம் ஆன்மீகம் சொல்லுகிற எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பின்பற்றும் பொழுது உத்தரவாதமாக உறுதியாக நமக்கு வியாதியினாலே எந்த கஷ்டமும் வராது. ஏன்னா இது நான் சொல்லல, மகா பெரியவா காட்டின வழி, அவர் எடுத்து கொடுத்துருக்காரு இதை. அதனால இதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் என்று இந்த வேளையிலே நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இது மூன்றாவது, ஒரு தரத்துக்கு மூன்றாவது தடவை நான் இதை சொல்லி இருக்கிறேன். நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, க
காம கோட்டி குருவே.